பகவான் வந்து நமக்கு கிடைச்ச பொருள். பகவான் ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கார், உலகம் கிடைக்கவே இல்லை. உடம்பு கிடைச்சிருக்குங்கிற உடம்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. அது பாட்டுக்கு அவைலபிள், அங்க இருக்கு. அது நம்மகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம ஸ்டாப் பண்ணிவிடும் இல்லையா. நிறைய நேரத்துக்கு சோறு போடுறோம், எல்லாம் பண்றோம், கொஞ்சம் தலைக்கு நேரத்துக்காவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படாதோ நாளைக்கு லாஸ்ட் டேன்னு ஒண்ணும் கொடுக்காது. அது பாட்டுக்கு வேண்டும். ஏன் அதுகிட்ட நமக்கு ஒன்னும் கனெக்ஷன் கிடையாது, ஒப்பந்தமே கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கு, எதேதோ பொருள்லாம் இருக்கிற மாதிரி அதுவும் இருக்கு. ஏதோ இப்ப கூட ஒருத்தர் சொன்னார், ஹாஸ்பிட்டல்ல போனேன், ரொம்ப சீரியஸா டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி பண்ணோம்னா, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்க ஒருத்தர் சர்ஜரி பண்ணி வெளியில கொண்டு வந்தா, நானே பயந்துட்டு இருக்கேன். வெளியில வந்து சொன்னார், பயப்படாதே, நம்ம செத்து போனா பரத்தியாருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சத்தியம்தான் அது. யாருக்கும் டெத் தெரிஞ்சுக்கவே முடியாது தெரியுமா. இட்ஸ் எ சிம்பிள் ஃபேக்ட். மரணத்தை யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. மரணம்னா என்ன? இல்லாதது, இல்லாமாகிறது தானே. இல்லாமாகறத நீங்க தெரிஞ்சுன்றீங்களா? நீங்க இருக்கீங்களே. இல்லாமாகறத தெரிஞ்சுக்கிறவ யாரு? சோ இல்லாம ஆகிறது தெரிஞ்சுக்கவே முடியாது. தெரிஞ்சுக்கிறீங்களானா உங்களுக்கு இல்லாயுமே கிடையாது இல்லையா. சிம்பிள். தெரிஞ்சுண்டா இருக்கும், இல்லாம ஆயிட்டோம்னா தெரிஞ்சுக்கலன்னா ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் எதை நினைச்சு கவலை? இருப்புங்கிறது நம்ம ஸ்வரூபம், நாம இருக்கோம். அது என்ன? சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு, சுப்ரீம் ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத், முழு உண்மை. அந்த முழு உண்மை என்னன்னா, எது மாறுபடாம இருக்கோ, ஸ்வயம் பிரகாச, தானே தானாக விளங்கின்றிருக்கோ, எதை விளக்கிறதுக்கு புலன்கள் தேவையில்லையோ, மனம் தேவையில்லையோ, வெளியில் இருக்கிற எந்த பொருளும் தேவையில்லையோ, எது எப்பொழுதும் விளங்கின்றே இருக்கோ, நாம தூங்கினா கூட அது முழிச்சுன் இருக்கோ, அட்லீஸ்ட் நம்மளாவது தேவை நினைச்சுப்போம் இல்லையா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாஸ்திரம். நம்ம நினைச்சுக்கணும், நம்மளாவது அலர்ட்டா இருக்கணும்ப்பா, இல்லாட்டா அது போயிடும். தியானம் பண்ணிட்டே இருக்கணும். நீ தூங்குற போதும் அது முழிச்சுன் இருக்கு. ஃபிளட் லைட் சுப்தேசு ஜாகர்த்தி அப்படின்ட்டு, நீ தூங்கிக்கோ அது பார்த்துட்டு இருக்கு. சொப்னாந்தம் ஜாகரிதாந்தம் உபௌ ஏன அனுபஷதி, எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. தூங்குற போது, சொப்பனம் பார்க்கிற போது, தூங்குற போது, எப்பவுமே முழிச்சுட்டு இருக்கிற ஒரு வெளிச்சம் இருக்கு. அது எங்கேயும் நீங்க வெளியில போய் தேடாதீங்க, கிடைக்கவே கிடைக்காது. அந்த வெளிச்சம் தான் இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் தான் இங்க உட்காந்து சொல்லின்னு இருக்கு. அந்த வெளிச்சமே, அந்த வெளிச்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் சாட்சாத்காரம் அப்படின்னு. அந்த பிரகாசமே, அந்த பிரகாசத்தை தன் பிரகாசத்தால உணர்றதுக்கு பேரு தான் ஆத்மானுபவம்ங்கிறது. அது எப்படி எல்லாம் கேட்காது, மனசுனாலதானே உணரணும், புத்தியினாலதான். மனசு புத்தி எல்லாம் அதுதான். நீ மனசு புத்தி வேற செப்பரேட்டா ஒண்ணும் பண்ண வேண்டாம். எது மைண்ட் கூப்பிடுறீங்களோ, இட் இஸ் ஒன்லி ரே. அந்த அந்த தீபத்தோட ஒரு கிரணம் தான் அது. எது புத்தின்னு கூப்பிடுறீங்களோ, அது அந்த தீபத்தோட அந்த ஃபிளேமோட ஒரு ஒரு ஸ்பார்க் தான் அது. அதுல இருந்து அந்நியமா எதுவுமே இல்லையே. அதுவே தான் நமக்குள்ள மனமாகவும் புத்தியாகவும் இந்திரியங்களாகவும் எல்லாம் தோற்றுவிக்கிறது. ஆனா மனோபுத்தி மண்டலத்துல தெரிஞ்சுக்க முடியாது. இதுக்கெல்லாம் பின்னால அது நமக்குள்ள ஒரு உணர்வு ரூபமா, நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபமா ஜுவலிச்சுட்டே இருக்கு. அதையே வேதாந்த சாஸ்திரம் வந்து சத்தியம்னு கூப்பிட்டது, ஆத்மான்னு கூப்பிட்டது, பகவான்னு கூப்பிட்டது.
பரமாத்மான்னு கூப்பிட்டது, பிரம்மம்னு சொல்லுது. ஒரு ஒரு வித்தியாசத்துக்கு வேணா சொல்லுவா, நிர்விசேஷமா நிர்குணமா நிராகாரமா அதை பிரம்மம்னு கூப்பிட்டது, சகுணமா நிராகாரமா அதை பரமாத்மான்னு கூப்பிட்டது, சகுணமா சாகாரமா அதை பகவான் கூப்பிட்டது.